இன்று 87வது தேசிய விமானப்படை தினம் கொண்டாடப்படுகின்றது. இதன் வரலாறு என்ன? இந்த தொகுப்பின் மூலம் அறிவோம். ஆங்கிலேயர்களின் பிரிட்டிஷ் ராயல் விமானப்படையின் இந்திய பிரிவாக இந்திய விமானப்படை அக்டோபர் 8, 1932 அன்று தொடங்கப்பட்டது. இதன் நினைவாகவே ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 8 இந்திய விமானப்படை தினமாக கொண்டாடப்படுகிறது. அவ்வகையில் 87வது இந்திய விமானப்படை தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. விமானப்படை தொடங்கப்பட்ட பின்னர் 1933 ஏப்ரல் மாதத்தில் 4 வெஸ்ட்லேண்ட் வாபிடி விமானங்கள் மற்றும் 5 விமானிகளுடன் இந்திய விமானப்படை தனது முதல் படையணி பிரிவை தொடங்கியது. இப்போது இந்திய விமானப்படை உலகின் ஆற்றல் மிக்க விமானப்படைகளில் ஒன்றாக உள்ளது. இந்திய விமானப்படை உலகின் 4வது பெரிய வான்படை ஆகும். இந்திய விமானப்படையின் குறிக்கோளானது 1947 ஆயுதப்படை சட்டம், இந்திய அரசியலமைப்பு மற்றும் 1950 வான்படை சட்டம் ஆகியவற்றால் உருவாக்கப்பட்ட ஒன்றாகும். இந்தியாவின் வான் எல்லையை பாதுகாப்பதே இந்திய விமானப்படையின் தலையாய கடமையாகும். இந்தியாவின் மிக பரந்த எல்லைகளை எப்போதும் கண்காணிக்கும் கடினமான பணியை இவை வெற்றிகரமாக மேற்கொண்டு வருகின்றன. இந்திய விமானப்படையில் சுமார் 170,000 வீரர்கள் உள்ளனர். சுமார் 1130 போர் விமானங்களும் 1700 மற்ற பயன்பாட்டு விமானங்களும் விமானப்படையில் உள்ளன. அண்மை காலங்களில் இந்திய விமானப்படையை இன்னும் மேம்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அப்பாச்சி ஹெலிகாப்டர்கள், ரஃபேல் விமானங்கள் ஆகியவற்றை வாங்குவது இந்த மேம்பாட்டு நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாகும். அரசமைப்பு சட்டத்தின்படி இந்திய விமானப்படைக்கு இந்திய குடியரசுத் தலைவரே முதற் பெரும் படைத்தலைவராக உள்ளார். இந்திய விமானப்படை உள்நாட்டில் ஒவ்வொரு இந்தியனின் கவசமாகவும் உலக அரங்கில் ஒவ்வொரு இந்தியனின் பெருமிதமாகவும் உள்ளது. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.